அண்ணாவை தந்த தாய்மடியாம் கலைமிகு காஞ்சி மாநகருக்கு தமிழ் சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைக்க இங்க வந்திருக்கேன். தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்கள், இனி இந்த பெயரை யாராலும் நீக்க முடியாது, இந்த பெயர் நீட்டிக்கும் காலமெல்லாம் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்றார். அதேபோல் இன்றைக்கு இந்த மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறேன், இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெண்கள் உரிமை தொகை பெறுகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆள்கிறான் என்று பொருள். மாச கடைசியில ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இந்த 1000 ரூபாய் கடத்தினால எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். டெய்லி டெய்லி சம்பாதிச்சு செலவுகள் போயிட்டே இருந்தாலும் மாசத்துல 1000 ரூபீஸ் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய தொகையா இருக்குங்க. அந்த தொகையை என் ஃபேமிலிக்காகவோ இல்லை எனக்காகவோ என் குழந்தைக்காகவோ சேவிங்காக நான் யூஸ் பண்ணுவேன். இந்த 1000 ரூபீஸை 15ஆம் தேதி தான் வரும்னு காசு எதிர்பார்த்துன்னு இருந்தோம், ஆனால் முன்கூட்டியே இந்த 14ஆம் தேதியே வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு லேடிஸுக்கு உதவி பண்ணுற இந்த 1000 ரூபா எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குது. ரொம்ப புண்ணிய ஐயா. நாம் எந்த நோக்கத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோமோ அதை ஒரு வரையில் சொல்கிற மாதிரி இன்னொரு பெண்மணி ஒன்று சொன்னார். சுருக்கு பையில் பணம் இருந்துச்சுன்னா நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொன்னார். இதை விட இந்த திட்டத்துக்கும் எனக்கும் வேற என்ன பெருமை வேணும்? வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா தாய் வழி சமூக முறைதான் மனித குலத்துல முதல்ல வழிநடத்திக்கிட்டு இருக்கு. உழவு கருவிகளை கண்டுபிடிச்சு வேளாண் சமூகமாக மாறினப்போ கூட பெண்களுடைய உழைப்பு ஆண்களுக்கு நிகராகவே இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் மதத்தின் பெயராலும் பழமையான மரபுகளின் பெயராலும் பல்வேறு ஆதிக்க வர்க்கங்களாலும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டாங்க. பெண்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டுச்சு. பெண்களுடைய உழைப்பு நிராகரிக்கப்பட்டுச்சு. பெண்களை அடிமையாக நினைக்கிற நடத்துகிற காலம் ஒன்று இருந்துச்சு. கீழ்வகுப்பு சார்ந்தவர்களும் பெண்களும் இழிவானவங்க என்றெல்லாம் கூட எழுதி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மானமும் அறிவும் உள்ள யாரும் அந்த மாதிரி பேசுறது இல்லை. பெண் உடல் ரீதியாக எதிர்கொள்கிற இயற்கை சுழற்சியை கூட தீட்டுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சாங்க, ஓரமாக ஒதுக்கி வச்சாங்க. படிக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வீட்டு படியை தாண்டக்கூடாது. அனுப்புவதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு பழமைவாத சிந்தனைகளை வச்சு பெரும்பான்மை பெண்ணினத்தை முடக்கி வச்சாங்க. 8 வயசுல 10 வயசுல குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனாலும் குழந்தை திருமணங்களை ஆதரிச்சு பேசுகிற பிற்போக்கவாதிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு மேல வெறுப்பு, தீராத கோபம். ஏன்னா சிறுமிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாது, அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். கைம்பெண் விரும்பினா மறுமணம் செஞ்சுக்கலாம், மறுமணம் செஞ்சிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பெண் குழந்தைகள் அனைவரும் படிக்க பள்ளி கல்லூரிக்கு வந்துட்டாங்க, இனி உனக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்ல முடியாது. நீ வேலைக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. இந்த சமூக சீர்திருத்த காலத்தை உருவாக்குறது தான் திராவிட இயக்கம். இன்னைக்கு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, அதுவும் நல்லா படிக்கிறாங்க. எல்லா வேலைகளுக்கும் பெண்கள் வந்துட்டாங்க. இந்த பாலின சமத்துவத்தை கொண்டு வந்து பெண்ணும் ஆணும் சரிநிகர்னு உயர்த்துறது தான் நம்முடைய திராவிட மாடல். ஒரு ஆணுடைய வெற்றிக்காகவும் தங்கள் குழந்தைகளுடைய கல்வி உடல்நலம் காக்கவும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பெண்கள் உழைச்சிருப்பாங்க? மகளிருக்கான உரிமையை கொடுக்கணும், அவங்க உழைப்பு அங்கீகரிக்கணும்னு உருவாக்கின திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் முன்னேற்றத்திற்கு வழிவகை செஞ்சவர் தான் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய பேர்ல மகளிர் உரிமை திட்டம் செயல்படுது என்பது மிக 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 பொருத்தமானது. அதுவும் அவருடைய 100ஆண்டில் தொடங்கப்படும். 1,60,000 மகளிருக்கு இனி மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கு. இது உங்களுக்கான உதவி தொகை இல்ல, உங்களுடைய உரிமை தொகை. உங்கள ஒருவரான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சமூகத்துல உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரமாக வழங்குகிற தொகை. அருமை சகோதரிகளே, உங்க சகோதரன் நிறைவான சொல்ல விரும்புறேன். உங்கள் கனவுகளை நிறைவேற்று மாற்றியது, உங்கள் கவலைகளை போக்கு மாற்றியது. தொல்லை இனி இல்லை, வானமே உங்களது எல்லை.